திமுகவில் துணை பொதுச் செயலர் பதவியில் மகளிர் பிரதிநிதித்துவம் என்ற அடிப்படையில் சுப்புலட்சுமி ஜெகதீசன் நீண்ட காலமாக இருந்து வருகிறார். சட்டசபை தேர்தலில் மொடக்குறிச்சி தொகுதியில் குறைந்த ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன் முதல் பெண் சபாநாயகர் என்ற அந்தஸ்தை சுப்புலட்சுமிக்கு வழங்க ஸ்டாலின் முடிவு செய்திருந்தார். ஆனால் ஈரோடு மாவட்ட முக்கிய நிர்வாகிகளால் திட்டமிட்டு தோற்கடிக்கப்பட்டார். அந்த நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஸ்டாலினிடம் சுப்புலட்சுமி புகார் கூறினார். மேலிடம் கண்டுகொள்ளவில்லை. திமுக உட்கட்சி தேர்தலில் சுப்புலட்சுமியின் ஆதரவாளர்களுக்கு ஒன்றிய பதவி வழங்கப்படவில்லை. ராஜ்யசபா எம்பி பதவியை எதிர்பார்த்தார், அதுவும் வழங்கப்படவில்லை. கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்பட்ட சுப்புலட்சுமி தலைமை மீது அதிருப்தியில் இருக்கிறார். இந்த சமயத்தில்தான் திமுக தலைமையை தாறுமாறாக விமர்சித்து சமூக வலைதளங்களில் அவரது கணவர் ஜெகதீசன் பெயரில் பதிவுகள் வெளியாகின. இதை சுப்புலட்சுமி எதிர்க்கவில்லை. சுபுவின் எண்ணத்தை தான் அந்த பதிவுகள் பிரதிபலிப்பதாக கருதப்படுகிறது. சமீபத்தில் விருதுநகரில் நடைபெற்ற திமுக முப்பெரும் விழாவை புறக்கணித்த சுப்புலட்சுமி தமது அதிருப்தியை தெரிவிக்கும் வகையில் துணை பொதுச் செயலர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக கூறப்படுகிறது.